ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி மக்களவை உறுப்பினருமான ரவீந்திரநாத்திற்கு எதிராக அதிமுக அதிரடியாக களமிறங்கியுள்ளது. அப்படி என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட அன்றே ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதையடுத்து ஓ பன்னீர்செல்வத்தின் மகன்கள் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் ஜெயபிரதீப் உள்ளிட்டோரையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஓ பி ரவீந்திரநாத் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் அதிமுகவில் இல்லை என சுட்டிக்காட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதினார். கட்சியிலிருந்து நீக்கியதால் அவரை அதிமுக எம்பியாக கருத வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார். அதற்கு ஓ பி ரவீந்திரநாத் பதில் கடிதம் எழுதினார். அதில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் இருப்பதால் இந்த கடிதத்தை ஏற்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இதில் இபிஎஸ் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு ஓபிஎஸ் தரப்பு கேட்டுக்கொண்டபடி ஓ பி ரவீந்திரநாத் அதிமுக எம்பியாகவே செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் அதைத் தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான உத்தரவே கிடைத்தது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். தேர்தல் ஆணையமும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்துள்ளது. இந்நிலையில் தற்போது மீண்டும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்துள்ளது. எம்பி ஓ பி ரவீந்திரநாத் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பியாக அங்கீகரிக்க கூடாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் மனு அளித்துள்ளார். மேலும் கட்சியிலிருந்து ஓ பி ரவீந்திரநாத் நீக்கப்பட்ட அறிவிப்பும் இந்த மனுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த முறை அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டுள்ளதால் மக்களவை சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஓபிஎஸ்ஐ முழுமையாக ஒதுக்கி வைக்கும் வகையில் இந்த நடவடிக்கையில் இபிஎஸ் தரப்பு இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.